நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. எதுவும் முடியும், உன்னால் முடியும் அப்போ முதல் முழுசாக நம்பணும். அதற்கான முறையான பயிற்சி இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்டால் உன்னால் வந்து எந்த விஷயத்தையும் வந்து உன்னால் அந்த இலக்கு அடைய முடியலாமோ அந்த இலக்குக்கு நோக்கி போகும்போது உனக்கு எல்லா வகையான ஒரு வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பற்றி ஒரு காணொலி வந்து பார்த்தேன். எப்படி ஒரு தன்னம்பிக்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த காணொலி வந்து நம்மளை பார்த்தவொடனே நம்மளை வந்து ஒரு உரையை செய்யும், ஒரு மெய்சிலிருக்க வைக்கும், அவரோட முயற்சி நம்மளை பாராட்ட வைக்கும். அப்படியான காணொலி தான் அந்த காணொலி. அவருக்கு வந்து இரு கால்கள் இல்லை, வீல் சேரில் தான் வந்து போகிற ஒருத்தர். நம்ம அந்த சாய்தளம் சொல்லுவோம்ல, சாய்தளத்தில் வந்து அவர் ஏறி போகணும். சாய்தளத்தில் போகணும்னா வீல் சேரில் போகும்போது யாராவது ஒருத்தர் பேக்கில் இருந்து சப்போர்ட் பண்ணால் தான் வந்து போக முடியும். ஆனால் அவர் வந்து யாரோட சப்போர்ட் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவரே தன்னம்பிக்கையை முயற்சி பண்ணி அதில் ஃபஸ்ட்டு முறை ஏறாரு. ஆனால் ஏற முடியல, திரும்பி வந்துடுறாரு. மறுபடியும் அடுத்த முறையும் ஏறாரு. ரொம்ப அந்த சாய்தளத்தோட எண்டுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாரு. அவர் அதை பற்றி கவலைப்படல. மறுபடியும் மூன்றாவது முறையாக முயற்சி பண்ணி அந்த சாய்தளத்தில் ஏறி முடிச்சிடறாரு. அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது அவருக்கு. அதாவது முடியாதுன்னு அந்த உலகத்தில் இல்லை, இந்த மூணாவது முறையை ஏறி நிற்கும் போது அந்த ஒரு கை தட்டி உற்சாகம் பண்ணுற மாதிரி ஒரு காணொலி இருந்துச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப மெய்ஸ் இருக்கும். அதனால் வந்து இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அதனால் வந்து நீங்கள் ஓட போலங்க, ஓடுங்க, பயிற்சி பண்ணுங்கள். முறையான பயிற்சி இருந்தால் எல்லா விஷயத்துலையும் வந்து ஜெயிக்க முடியும். உங்கள் இலக்கு எதுங்கிறத முதல்ல தீர்மானிச்சுக்கங்க. அதுதான் நான் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.